வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நேருமே கால் பண்ணி கேட்பாங்க. குறிப்பிட்ட காலம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அந்த மார்கழி பிறந்த பிறகு வந்துட்டு அடிக்கடி கேட்கக்கூடியது சைனஸ் பிரச்சனை இருக்குன்றது தான். பொதுவாக சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா டாக்டர்ஸ் கிட்ட கூட கேட்காம மெடிக்கல் ஷாப் போயிட்டு நம்ம ஏதாவது மூக்கு ஒழுகிறதுக்கு ஒரு மாத்திரைகள் எடுத்து போட்டுக்கிட்டோம்னாலே சரியாக போயிடும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. இந்த சைனஸ் நாட்பட்டு போகிறதுனால பிற பிரச்சனைகள் என்ன வரும், இந்த சைனஸ் எந்தளவுக்கு ஒரு அவசியமான பங்கு வகிக்கிறது நம்ம ஹியூமன் பாடியில், அதை பற்றியும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ சைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம முக எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 8 எம்டியான ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இந்த 8 எம்டியான ஸ்பேசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூக்குக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது, அது மாதிரி ஐப்ரோ இருக்குது பார்த்தீங்களா அதற்கு மேலே இருக்குது, அதுமாதிரி உள்ள இரண்டு வந்து இருக்குது, அதாவது நம்ம மூக்குக்கும் கண்களுக்கும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீனாய்ட் சைனஸஸ் அப்படின்னு இருக்குது, அது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த கண்களுக்கும் மூக்குக்கும் நடுவில் எத்மாய்டுன்னு இருக்குது. இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம குழந்தை பிறப்புலேருந்து இருக்கிறப்பயே சின்னதாக இருக்கும். நம்ம எப்போ வந்து ஒரு பருவம் அடையிறோமோ, பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க, ஸோ ஆண்களானாலும் பெண்களானாலும் அவங்க அடையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது முழு வந்து வளர்ச்சி பெறும். ஸோ இதோட பர்பஸ் வந்து இது வந்து ஒன்று தேவையில்லாத ஒரு விஷயம் கிடையாது. இது எதற்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா சளிச்சவ்வு மாதிரி உள்ளே இருக்க அந்த செல்கள், அதுலேயும் ஒரு செல்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு சளிச்சவான செக்ரீஷன் கொடுக்கும். அதோடய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாசிக்கிறோம், சுவாசிப்பு தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஒரு இப்போ இந்த ஒரு குளிர்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து பயங்கரமாக ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும், குளிர்ந்து வந்து இருக்கும். ஸோ அந்த காற்றை நம்ம அப்படியே நம்ம சுவாசிக்க முடியாது, அப்படியே அது உள்ளே போச்சு அப்படின்னா அதுவும் பிரச்சனைக்குரியதாகும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், சூடு பண்ணி உள்ளே வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி வெயில் காலத்துலையோ இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காற்றில் அந்த ஈரப்பதம் கம்மியாக வறட்சியாக இருக்க நேரத்தில் அதை ஒரு குளிர்ந்த தன்மைக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகணும். அதற்குரிய வேலைகளை செய்யக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனஸ் அதில் இருக்கக்கூடிய சளிச்சவ்வுகளும் வந்து அதோட பயன் அதே தான். ஸோ அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நல்லா பேசுகிறோம், நம்ம ஒலி வந்து நல்லா ஒரு தெளிவாக கேட்கணும் அப்படின்னா அதற்கும் வந்து இந்த சைனஸ் அப்படிங்கிற ஒரு வெற்று இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைப்ரேஷன் இதெல்லாம் கரெக்டாக வந்து கொண்டு வரும். அதனால தான் நமக்கு மூக்கு அடைச்சிருந்தது, இந்த மாதிரி சளி பிடிச்சிருந்தது அப்படின்மா நம்மளோட பேச்சு நம்ம சரியாக தான் பேசுவோம், பட் அந்த வெளிவரக்கூடிய ஒலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவில்லாமல் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் ஒரு ஃபோனில் பேசினாலும் எங்கே இது பண்ணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவங்க சொல்லலை அவங்களுக்கு மூக்கு ஒழுகலைன்னா கூட ஓகே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சளி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா அதில் பட்டு எதிரொலிக்க கூடியது தான். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு ஏதோ ஒரு அடிபடுது முகத்துக்கு அடிபடுது அப்படின்னா ரொம்ப அதிக பாதிப்பை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகாத வண்ணம் ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சளிச்சவ்வுகள் இதில் எப்போயாவது நம்ம ரொம்ப ஆக்சுவலாக அக்யூட் சைனசைட்டிஸ் இதில் எப்போ நீர் கோர்த்து அந்த சளிச்சவ்வு இருக்குது பார்த்திங்களா அதில் கிருமிகள் வற்று அதில் நீர் கோர்த்து அது கடினப்படுதோ அப்போ தான் கொளகொளத்து வருதோ அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா நம்ம தலை வந்து நமக்கு பாரமாக இருக்கக்கூடாது. நம்ம யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு குழிகளே இல்லாமல் அங்கேயும் அந்த எலும்புகள் நிறைந்து இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தலை வந்து பாரமாக வந்து இருக்கும், ஒரு வெயிட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தலை பாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இறைவனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி வெற்று அறைகள் வந்து ஏற்படுத்தியிருக்கார். ஸோ இதில் ஃபில் ஆகிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைபாரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ ஒருத்தருக்கு வந்து இதில் நீர் சேர்ந்து அதில் நல்லா கொளக்குளத்து திக்கான பிறகு தான் நம்ம அதை சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி சீசனுக்கு இல்லை ஏதோ ஒன்று தவறி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடலே வந்து எதிர்வினை தாக்கி நீர் மாதிரி வெளியே தள்ளி அந்த சைனசைட்டிஸை வந்து க்யூர் பண்ணும். ஸோ இது வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இருக்கலாம், அவ்வளோதான், அதற்கு மேலே இருக்காது. ஆனால் ஒரு 6 வாரங்களையும் தாண்டி நமக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிறது, அதாவது தும்மலாகட்டும் அது மாதிரி மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வடிகிறது அந்த இடத்துல பாரம் மாதிரி இருக்கிறது தழைவலி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஓகே நம்மளோட சைனசைட்டிஸ் அதாவது சைனஸ் வந்து பாதிப்படைஞ்ச அந்த சைனசைட்டிஸ் ரொம்ப தீவிரமாக இருக்குது, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு ஒரு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பலரும் இதற்கு ஒரு ஏதோ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவர்கள்ட்ட கூட போய் முறையாக வந்து அணுகிறது கிடையாது. ஏன்னா மருத்துவர்கள்ட்ட அணுகுனா அவர்கள் முறையாக வந்து ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணி அது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, ரெண்டு நாள் போடுவாங்க, ரெண்டு நாள் போட்டோடனே அது கிளியர் ஆகிடும், அதை விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸும் ஏற்படும். அதை தொடர்ந்து என்னென்னா திருப்பி இன்ஃபெக்ஷன் அந்த நமக்கு அது புரியலை அப்படின்னோடனே நமக்கு அது தெரியலை அப்படிங்கிறனால அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறதுல
அப்போ உள்ளே இருக்க அந்த கழிவுகள் வரணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீரானாலும் இல்லை ரொம்ப கடினப்பட்டானாலும் வெளியே வரணும். ஆனால் நம்ம மைண்ட் அதை ஒத்துக்கிறதே கிடையாது. நமக்கு தான் எதுவுமே வரக்கூடாது, எப்பயும் நார்மலாக இருக்கணும்னு அதை வெளிவர நம்ம முயற்சி செய்கிறதுல. ஸோ நாள்பட்டு அங்கே நீர் தங்கி தங்கி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அது இன்ஃபெக்ஷன் ஆகி முகம் வீங்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக இந்த ஸ்பீனாய்ட் சைனஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கண் நரம்புகள், கண்களுக்கு வரக்கூடிய நரம்புகள், அதே மாதிரி பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது, நம்ம உடம்பில் பல ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறது. ஸோ இதற்கெல்லாம் வந்து அருகாமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீனாய்ட் வந்து சைனஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் ரொம்ப அதிகமாக வந்து நீர் தேங்குறப்ப நமக்கு பார்வை வந்து கொஞ்சம் மங்கல் அடைகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து என்ன செய்வோம், கண் டாக்டர்கிட்ட போயோ இல்லை கண்ணாடி போட்டுட்டோ அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணிகிட்ருப்போம். பட் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பீனாய்ட் சைனஸில் வந்து அதிகமாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம கண்கள் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் இருக்குது பார்த்திங்களா, அதில் பழைய எலும்புகள் சேர்த்துருக்கு. அதில் இந்த ஸ்பீனாய்ட் சைனஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீனாய்ட் எலும்பும் வந்து அதில் இருக்குது. ஸோ அதுவும் பாதிக்கப்படுறதுனால கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்கள் அரிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கெலாம் காரணம் இதில் இன்ஃப்ளமேஷன் இருக்குதுன்னு தான். அந்த எத்மாய்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கண்களுக்கும் இந்த மூக்குக்கும் நடுவில் இருக்கும். இது யூஸ்வலாக நல்லா கொஞ்சம் பருவம் எய்த பிறகு தான் நல்லா இது வந்து முழு வளர்ச்சி அடையும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வால்நட் பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்தளவுக்கு வந்து அது பெருசாகும். அதனால தான் யூஸ்வலாக குழந்தைகளுக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த மூக்கை இங்கே வந்து எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சைனஸ் கேவிட்டியை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடுறதுக்காக தான், அது எங்கோ அடைப்பு இருக்கக்கூடாதுன்னு. பட் நம்ம அதை சொன்னால் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அப்படி எடுத்து விட்டால் தான் மூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த விதத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி அதை எடுத்து விட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து விட அந்த செக்ரீஷன்லாம் வந்து முழு தீ நல்லா நன்கு இருக்கும். அது மாதிரி இந்த சுவாசம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நன்கு இருக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஃபேக்டரிஸில், அதாவது நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லை, நாங்கள் எதுவும் கண்டது கிடையாது சாப்பிடல, ஆனால் சில ஃபேக்டரிஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த குரோமியம் நிக்கல் இதோட எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஏதாவது பொருள்களில். அதே மாதிரி இந்த மஸ்டர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க கடுகு, அதோடது வந்து அந்த கேஸ் கண்டினியூஸாக எக்ஸ்போஷர் ஆகிறவங்களுக்கு தான் குறிப்பாக வந்து இந்த எத்மாய்டு அப்படிங்கிறது ப்ராப்ளம் ஏற்படும். யூஸ்வலாக சைனசைட்டிஸை வந்து அதுவும் எதுவுமே வந்து ஒரு சரியான விதத்தில் நம்ம அணுகலை, காலம் வந்து தாழ்த்தி பண்ணிகிட்ருக்கோம்னா பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிறப்ப அது கேன்சராக மாற வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைனசைட்டிஸில் எத்மாய்டு சைனஸ் மற்றும் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணல, இல்லை இந்த மாதிரி நிறைய கேஸ் எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா அது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கேன்சர் அப்படிங்கிறது உள்ள அவங்களுக்குரிய அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் அந்த ஜீனில் ஏதாவது இருந்தால் தான், எல்லோருக்கும் அந்த மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபேமிலியில் முன்னாடி யாருக்காவது வேறு ஒரு கேன்சர் இருந்திருக்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி நிக்கல் குரோமியம் இதோடது கண்டினியூஸாக நம்ம அவங்க சுவாசிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த சைனஸ் ஏற்படுறப்ப அவங்களுக்கு எத்மாய்டு சைனஸ் கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணுறது இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான். என்ன காரணம்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் மூக்கில் உடனே வந்து ட்ரைன் பண்ணிடும், இங்கே இருக்கிறதும் நமக்கு ட்ரைன் பண்ணிடும், இந்த புருவத்து மேலே இருக்கிறதும் ட்ரைன் பண்ணிடும். ஆனால் இங்கே இருக்கிறது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் பள்ளமாக உள்ளே இருக்கும், அது வந்து டைரெக்டாக மூக்கில் ட்ரைன் பண்ணுறப்போ ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். ஸோ அது மேலாவில் இருக்கனால இது ஃபில் ஆன பிறகு தான் அந்த ஓட்டையில் வந்து அது நிரம்பி மூக்கின் வெளியாக வெளியேறும். ஸோ இதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும், ரொம்ப அதிகமாக தேங்கிடும், இல்லை இதில் அடைப்புகள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக ஏற்படும். ஸோ இந்த மாதிரி அடைப்புகள் ஏற்படுறப்ப தான் அவங்களுக்கு நேசல் கஞ்சஷன் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, மூக்கடைப்பு அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வந்து மேக்ஸ்லரி இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய சைனஸில் நீர் நிரம்பி அதில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா தான் இந்த மூக்கடைப்புங்கிறது அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக நம்மளே வீட்டில் எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பல்பு மாதிரி வந்து இரண்டு பக்கமும் இருக்கும். இதற்கு அறுவை சிகிச்சை செய்தாலும் திரும்பி வரும். அறுவை சிகிச்சைங்கிறது சும்மா எடுத்து அதை ட்ரைன் பண்ணி விடுவாங்க, ஒரு சின்ன இது மாதிரி வரும். ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை முழுமையாக வந்து வெளியே எடுக்காமல் நம்ம தொடர்ந்து இருந்தோம்னா திருப்பி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ இந்த சைனசைட்டிஸ்க்கு முழு தீர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கழிவு நீக்க சிகிச்சை ஒன்று மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வு தரும். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டாக மருந்துகள் சாப்பிட்றதோ அதெல்லாம் கண்டிப்பாக அது எந்த முறையானாலும் தீர்வு தராது. கழிவு நீக்கம் உள்ள இருக்க அந்த கழிவுகளை எடுத்துட்டு அடுத்து நம்ம மூச்சு பயிற்சி சீராக வச்சுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு நீர் கரிசல். ஸோ இந்த உப்பு நீர் கரிசலில் வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து நேசல் வாஷ் பண்ணும். இது சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு கிடையாது, அனைவருமே பண்ணலாம். ஸோ இதற்கான வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்கும், இல்லைனா நீங்கள் மருத்துவர்களை சார்ந்து கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அந்த உப்பு கரிசல் வந்து கண்டிப்பாக இந்த தேவையில்லாத இன்ஃப்ளமேஷனான மியூக்கஸை வெளியே கொண்டு வரும். அதை ஒன்று மட்டும் லைஃப் லாங்காக யார்
பயன்படுத்தினாலும் அதை அந்த முறையை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக சைனிசைட்டிஸ்ங்கிறதும் அவர்களுக்கு வராது. அதைத் தொடர்ந்து ஏற்படக்கூடிய பல இன்ஃபெக்ஷன் ஈவன் சிஓபிடின்னு சொல்லுவாங்க, அது ஆஸ்துமா போன்ற விஷயங்களை தவிர்த்திடலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் சக்தி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சக்தி? பல்லாவரம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம் கேட்க. உங்க வயசு? 36 இயர்ஸ். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். சக்தி சொல்லுங்கம்மா. மேடம் ஆக்சுவலாக 3 ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கு மேடம். குழந்தை பிறந்து ஒரு ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு, சாரி 6 மந்த்ஸ் கழிச்சு வந்தது மேடம். என்ன ஹெர்னியா? நார்மல் டெலிவரியா சிசேரியனாமா? சிசேரியன் மேடம். சரி ஓகே. இப்போ ஒரு 1.5 இயர்ஸா ஹெர்னியா இருக்கு மேடம், அம்பிளிக்கல் ஹெர்னியா. ஓகே, இப்போ அது வந்து சர்ஜரி தான் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி ஒரு 4-5 டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டோம். ஓகே, அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க, நீங்க ஸ்கேன் பண்ணீங்க இல்ல? ஆமா மேடம். ஸ்கேன் பண்ணதுல எந்த அளவுக்கு வந்திருக்கு, எவ்வளவு மில்லிமீட்டர் வந்திருக்கு, வெறும் ஒமன்டம் மட்டும் வந்திருக்கா இல்ல ஃபேட் வந்திருக்கா, என்ன வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க? ஒமன்டம் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க மேடம், 1 சென்டிமீட்டர்னு சொல்லிருக்காங்க மேடம். ஒமன்டம் மட்டும் தான் வந்திருக்கு, வேற பவுல் லூப்ஸ்லாம் ஒண்ணும் வரல இல்ல? இல்ல மேடம், ஒமன்டம் மட்டும் தான் மேடம். வேற பெயின் எதுவும் இருக்காமா? பெயின் எப்பயாவது வரும் மேடம். வேண்டாமா, இதுக்கு சர்ஜரி தேவை இல்ல. அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது ஆக்சுவலா இன்சிஷனல் அம்பிளிக்கல் ஹெர்னியா, இன்சிஷனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சிசேரியன் பண்ண இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மைல்டா ஏதோ ஒரு சின்ன ஒரு இது இருக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம வயிற்று முன்னாடி இருக்க அந்த பேசி இருக்கும், அதுக்கடுத்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேட் இருக்கும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு உமன் நீங்க சொல்லக்கூடிய அந்த லேயர், இந்த வயிற்று பகுதி இருக்க உறுப்புகள் எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி கவர் பண்ற மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து தான் குடல்கள் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வெறும் ஒமன்டம் தான் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எப்படி மேடம் இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, இந்த வயிற்று பகுதிக்குள்ள அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னமும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பவல் லூப்ஸ் இதெல்லாம் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி ஒரு தடவை ஹெர்னியா பண்ணி மெஷ் வச்சு தச்சாலும் நமக்கு இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அதிகம் ஆச்சு அப்படின்னா திருப்பி ரீஅக்கர் ஆனவங்க தான் அதிகமாக இருக்காங்க, அப்புறம் திருப்பி திருப்பி நம்ம வச்சு தச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு அவசியம் தேவையில்லை. நம்ம கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டையும் ஒரு சில முறைகளை கடைபிடித்தாலே போதும், அந்தது வந்து சரியா போயிடுமா. அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் என்னம்மா? அடுத்து வந்து ஃபைப்ராய்டு இருக்கு மேடம், மேரேஜ்க்கு முன்ன கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்தது மேடம். ஓகே, 11 சென்டிமீட்டர் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்காங்க மேடம். வளரும், அதோட குழந்தை வந்து கன்சீவ் ஆகலாம். கன்சீவ் ஆகிட்டு சில பேருக்கு குழந்தை பிறந்த பிறகு அது கம்ப்ளீட்டாக ஷ்ரிங்க் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. பட் எனக்கு நான் கேள்விப்பட்டு இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அதுவும் 11 சென்டிமீட்டரோட சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கர்ப்பகாலத்தை வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிஜமாக வந்து அது ஒரு பெரிய காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு தான்மா சொல்லணும், நீங்கள் கண்டிப்பாக இறைவனுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஸோ இப்போ ஆஃப்டர் சைல்ட் பர்த் அப்போ அது 6 சென்டிமீட்டராக ஷ்ரிங்க் ஆகிருக்கு அப்படின்னா மேபி அது இன்ட்ராமியூரலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே ஹார்மோனல் வந்து கொஞ்சம் ரெக்ரெஸ் ஆகி அந்த சேஞ்ச் ஆகிறப்ப அது ஷ்ரிங்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்னென்னா ரொம்ப ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குது, பீரியட்ஸ் அப்போ பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம ஒரி பண்ணிக்கணும். இல்லைன்னா மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பை கழிவுகளை வெளித்தள்ளும் பொழுது சில பிரத்யேக மருந்துகள் இருக்குது, நீங்கள் சித்த மருத்துவர்களை அணுகினா அவர்கள் உங்களுக்கு வந்து தருவாங்க, உங்களோட உடல் வகைக்கு ஏற்றாப்பில் அந்த மருந்துகளை எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கலர்ச்சி பருப்பு கலர்ச்சி பருப்பும் மிளகும் இது மட்டும் சாப்பிட்டு வந்தாலே மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா. அடுத்த க்வெஸ்சன், பேக்கில் வந்து பேக் பெயின் இருக்கு மேடம், அது வந்து டிஸ்க் பல்ஜின்ற மாதிரி இருக்கு மேடம். இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ குழந்தை பிறந்த பிறகு தான் வருதா இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்ததா? அதுக்கு முன்னாடி ஒரு தடவை இருந்தது மேடம். அப்ப டயக்னோஸ் பண்ணும்போது L4 L5 னு சொன்னாங்க மேடம். ஓகே. அந்த பிரெக்னன்சி பீரியட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்ல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை ரொம்ப பெயின் ஹெவியாயி அதாவது பெட் ரிடன் மாதிரி இருந்த மேடம். ஓகே. L4 L5 திரும்ப உங்களுக்கு இப்ப 26 வயது தானே சொல்றீங்க? 36 வயது. ஓகே 36 வயது. அதுக்கு முன்ன இப்ப பிறந்திருக்கிறது முதல் குழந்தை. ஆமா மேடம். ஓகே அதுக்கு முன்னாடி டிஸ்வல்ஜி ஏற்பட உங்களுக்கு ஏன் வாய்ப்பு ரொம்ப ஏதாவது ரொம்ப ஹெவியா ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா மேடம் நான் கொஞ்சம் ஓபிஸா இருக்கும் மேடம் 80 kgs நியர்லி இருக்கும் மேடம் ஓகேமா ஓகே அதாவது ஓபிஸா இருக்குிறது மட்டும் டிஸ்வல்ஜிக்கு ஒரு காரணம் அப்படினு வந்து நம்ம சொல்ல முடியாது ரொம்ப நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகள் உட்காரக்கூடிய பொசிஷன் அந்த பாஸ்டரல் வந்து சரியா இல்லேனா தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட் வந்து அதிகமாக ஏற்படும் இப்போ நீங்க சி செக்ஷனும் பண்ணிருக்கனால சிசேரியன் செக்ஷன் பண்ணிருக்கனால அப்பையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்க்ல வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் பேக் பெயின் வந்து ஏற்படும் சோ நீங்க என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க 80 kg இருக்கீங்க அப்படினா weight ரிடூஸ் பண்ண உங்களோட இந்த ஃபைப்ராய்டுக்கும் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்சிஷனல் ஹெர்னியாக்கும் சரி இந்த டிஸ்க் பல்ஜுக்கும் சரி 80 kg அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட் அதிக தொந்தரவுகள் தான் ஏற்படுத்தும் சோ weight ரிடூஸ் பண்ண வழிகளை வந்து பாருங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணுவதற்கு முன்னாடி என்னங்கிறத பாருங்கள் உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கா அந்த மாதிரின்னு பாருங்கள் தைராய்டு இருக்கா அனிமிக்கா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்து அதற்குரிய சிகிச்சை எடுங்க இல்லை இதெல்லாம் இல்லை என்னோடய டயட்னால தான் அப்படி இருக்குன்னா மருத்துவர்களை அணுகி முறையான டயட் எடுத்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ரெடியூஸ் ஆனாலே உங்களுக்கு அந்த பேக் பெயின் குறைஞ்சு போயிடும் சரியாக போயிடும்னு சொல்ல முடியாது குறைஞ்சு போயிடும் இன்சிஷனல் ஹெர்னியாவை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃபைப்ராய்டும் குறைவதற்கு வெகுவாக வாய்ப்பு இருக்குமா மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்யூஷன் தேடிக்கக்கூடிய நிலை தான் பயப்பட வேண்டாம் நன்றிமா தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நேம் பாலாஜி மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் மார்த்ரேன்ட் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி எனக்கு தான் மேடம் உங்க வயசு என்ன வயசு 32 மேடம் ஓகே ஃபைன் உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க ஹலோ ஹலோ மேடம் ஆ வணக்கம் சொல்லுங்கப்பா மேடம் கை மரத்து போயிட்டு இருக்கு மேடம் எந்த கை வலது கையா இடது கையா வலது கை மேடம் சரி ஓகே ஒரு 3 மாசமா அதிகமா மரத்து போயிட்டு இருக்கு மரத்து போறது உங்களுக்கு இந்த கை அதாவது இந்த கைகள்ல மட்டும் இருக்கா உள்ளங்கையில மட்டும் இருக்கா உள்ளங்கையில இருக்கு மேடம் விரல்கள்ல இருக்குது அந்த மணிக்கட்டு இருக்குல்ல அது கிட்ட நரம்பு வர இடத்துல வலி ஏற்படுது ஓகே வேற கழுத்து வலி இருக்கா கொஞ்சம் கழுத்து வரைக்கும் இல்ல மேடம் அந்த ஆஃப் ஹேண்ட் இருக்குதுல்ல அது முடியும் மரத்து போகுது ஓகே ஓகே என்ன தொழில் செய்றீங்க வெல்டிங் வேலை பாக்குறேன் மேடம் சரி ஓகே ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்கல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கழுத்து பகுதியில் ஒன்று டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம் இல்லை தேய்மானம் இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணங்கள் ஸோ நீர் வந்து கம்மியாக இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளால் என்ன அப்படின்னா அந்த அழுத்தம் வந்து அதிகமாக கம்ப்ரெஷனுங்கிறது வந்து வலது பக்கம்தான் இருக்கும் நீங்கள் வெல்டிங் இந்த மாதிரி இருக்கப்போ ரொம்ப ரைட் சைடே வந்து கைகளை யூஸ் பண்ணிட்டு முன்னாடி பெண்ட் பண்ணி இருக்கிறப்ப அழுத்தம்ங்கிறது அதிகமாக ஏற்படும் ஸோ அந்த அழுத்தம் ரொம்ப சிவியராக ஆகிறப்ப என்னன்னா நரம்புகள் சிவியராக நசுங்கிறப்ப ஃபஸ்ட்டு வலிகள் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும் ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மதமதப்பாக உணர்ச்சி இல்லாத மாதிரி ஏதோ கை அப்படியே ஜிவ்வுன்னு பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் வேறு ஒரு விஷயமும் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸசைஸ் இல்லை எக்ஸசைஸ் இருக்குது கைகளுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது கம்ப்ரெஷன் ஏற்படாமல் இருக்க வகையில் ஸோ அந்த எக்ஸசைஸையும் பண்ணிவிட்டு தேவை என்றால் வரும சிகிச்சை எடுத்துகிட்டு உள்ளுக்கு மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மருந்துகள் அப்படிங்கிறது என்ன வேலையை செய்யும் அப்படின்னா பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி கிடையாது இங்கே பல்ஜ் இருந்தது நீர் கம்மியாக இருந்தது இல்லை தாமிரம் அடைந்திருந்ததுன்னா அதை சரி பண்ணும் வகையில் மருந்துகள் எடுத்துக்கணும் ஸோ நரம்புகள் இந்த கம்ப்ரெஷன் ஆனால் நரம்புகள் அப்படின்னு நினைக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நீட்டமாக வந்து இருக்காது இருந்தாலும் அது ஒரு சின்ன சின்ன நியூரான்னு சொல்லுவாங்க ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும் ஸோ அது துவண்டு போயிருக்கும் அந்த துவண்டு போன நரம்புகளை புதுப்பிக்கும் வகையில் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த நம்னஸ் வந்து இருக்காது இதனுடன் சின்ன எக்ஸசைஸ் செஞ்சாலே போதும் ஸோ நான் மதுரைக்கு வர்றப்ப நீங்க நேரில் வந்து பாருங்க நன்றி நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன என் பேர் வெங்கடேஷன் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி உங்க வயசு என்ன சார் 40 மேடம் ஓகே டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர் ஆ வணக்கம் சொல்லுங்க சார் சார் உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல சார் உங்களோட கேள்வி ரிப்பீட் பண்ண முடியுமா இல்ல த்ரோட் ப்ராப்ளம் இருக்குல்ல என்ன சார்
த்ரோட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே. பொண்ணுக்கு வயது என்ன? 15 இருக்கலாம் வருது. ஹலோ சார், உங்க கேள்வியை கொஞ்சம் பொறுமையாவும் தெளிவாவும் கேட்க முடியுமா? அதாவது த்ரோட்ல வந்து பகஞ்சு இரும்பலா வருது. பொகஞ்சு இரும்பலா? ட்ரை காஃப் அதிகமா இருக்கு. ஓகே, ட்ரை காஃப் அதிகமா இருக்கு. எவ்வளவு உங்க பொண்ணோட வயது என்ன? 40 மார். 40 பொண்ணோட வயது? தொந்தரவுகள் இருந்ததா? இருமல் ஆரம்பித்த நாள்ல இருந்து உங்களுக்கு வரட்டு இருமலா தான் இருந்தது இருக்குது? இந்த இருமல் பகல்ல அதிகமா இருக்கா, இரவு அதிகமா இருக்கா, இல்ல காலை எழுந்தவுடன் அதிகமா இருக்கா? இரவு நேரத்துல நீங்க படுத்தீங்கன்னாதான் இந்த இருமல் அதிகமா இருக்கு. ஓகே, சோ இதற்காக மருத்துவரை போய் பாத்தீங்களா? சார், இதற்காக நீங்க ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டீங்களா? டாக்டர் கேக்குறாங்க. ஓகே, அது முதலில் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். இருமல் அப்படிங்கிறது ஒரு, நீங்கள் பக்கத்தில் நிறைய இப்போ மருத்துவர்கள் இருக்காங்க, முறையான மருத்துவர்கள், அவங்கள போய் நீங்கள் சந்திச்சுக்கோங்க. வெறும் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன இது கொடுப்பாங்க? ஒரு காஃப் மிக்சர் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன காரணம், எதற்காக அப்படின்னு முழுசாக அவங்க வந்து அவங்க ஆராய மாட்டாங்க. நம்ம சிம்டமேட்டிக்காக இது பண்ணலாம், இல்லை வேறு சைட் எஃபெக்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஏற்படலாம். சரி, விடுங்க. இப்போ கை வீக்கம், கால் வீக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல. ஓகே, வேற எதற்காகவாவது நீங்க மருந்துகள் சாப்பிடுறீங்களா, இல்ல வேற சுகர் பிபி அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா? ஹலோ, நார்மலா தான் இருக்கு. அதாவது யூஸ்வலாங்க சார், வரட்டு இருமல் அப்படிங்கறது என்ன காரணங்களால வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சைனசைட்டிஸ், நான் முன்னாடி நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த உள்ள பாலிப் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, இரவு தூங்கும் பொழுது வாயை திறந்து கொண்டு தூங்குவோம். ஸோ அப்போ அந்த பாக்டீரியா, அந்த காற்று, அது வறண்ட காற்றோ குளிர்ச்சியான காற்றோ எதுவோ ஒன்று டக்குன்னு போய் அந்த தொண்டையில் பட்டு அது ஒரு வறட்சியை வந்து ஏற்படுத்தும். அப்போ வந்து வறட்டிருமல் வந்து இருக்கும். ஆனால் இந்த வறட்டிருமல் எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னா, அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் தான் இந்த வறட்டிருமல் வந்து இருக்கும். இரவு தூங்கும் பொழுது எனக்கு இருமல், குறிப்பாக படுக்கும் பொழுது எனக்கு இருமல் வந்து அதிகமாக ஏற்படுது அப்படின்னா, அதற்கு பல காரணங்கள் இருக்கும். ஒன்று, உங்கள் உணவு செரிமானம் ஆகவில்லை, செரிமானம் ஆகாமையே நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா, அப்போ தான் சாப்பிட்டு அப்பயே படுத்தீங்க அப்படிங்கிறப்ப நம்ம படுக்கும் நிலையும் படுக்கிறப்ப அந்த வயிறும் அந்த உணவு குழாயும் அப்படியே நேராக வந்து ஒரு இதில் இருக்கும். ஸோ அப்போ அந்த செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வெளியே அந்த மாதிரி வர்றப்ப அவங்களுக்கு அது வறட்சி வந்து, அந்த அசௌகரியம் வந்து வரட்டிருமலாக வந்து வெளிப்படும். வரட்டிருமலாக வெளிப்படும், கொஞ்சம் நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும். இது ஒரு வகையான விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயம், இருதயத்தில் வேறு ஏதாவது இருதய வீக்கம், இல்லை நீர் கோர்த்திருக்கோ, இல்லை இருதய சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, குறிப்பாக இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருமல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் உயரமாக தலையணை வைத்துட்டு முதுகுலேருந்து அந்த கழுத்து வரைக்கும் வச்சு படுத்தா குறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது குறைய தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர அது வந்து தீர்வு வந்து கிடையாது. ஸோ வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைனாலும் இருமல் வரும். இல்லை இன்றைக்கி எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் நம்ம COVID-19 பாசிட்டிவ்னு டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. நமக்கே தெரியாமல் நம்மளை டச் பண்ணிட்டு போயிருக்கோம், ஃபீவர் வராமல் எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் போயிருக்கும். ஸோ அதனால நம்ம நுரையீரல்களில் சில ஒரு என்ன சொல்கிறது சுவடுகள் வந்து விட்டுட்டு போயிருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் ஒரு வரட்டிருமல் இருக்கும். அதனால் முறையாக வந்து ஒரு மருத்துவரை போய் பார்த்து என்ன பிரச்சனைகள், உங்கள் லங்ஸில் ஏதாவது அப்நார்மல் சவுண்ட் இருக்கா? இல்லை கிடையாது, வெறும் வந்து மேல் பகுதி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, ஸோ அதனால மட்டும்தான் இருமல் இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் முறையாக சிகிச்சை எடுத்தீங்கன்னா பின்வரும் பெரிய பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக தவிர்த்திடலாம். ஸோ மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க, மருத்துவர்களை ஆலோசிக்காமல், அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாகும். நன்றி சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் திருச்சியிலிருந்து சொல்லி பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? யாருக்கான கேள்வி மேடம்? உங்க வயசு? வயசு 58 மேடம். ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், கொஞ்சம் சத்தமா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ரெண்டு கேள்வி கேட்கணும் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. கன்னத்துல ரெண்டு பக்கமும் மங்கு இருக்கு மேடம். ஓகே,
அப்புறம் தலை முடி தினம் கொட்டுது, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சீவுனா ரெண்டு தடவை சீவும் போது முடி கொட்டுது மேடம். ஓகே, மெனோபாஸ் ஆயிடுச்சா? ஆ முடிஞ்சிச்சு மேடம். முடிஞ்சு எவ்வளவு காலம் ஆகுது? அது 10 வருஷம் ஆச்சு மேடம். 10 வருடங்கள் ஆகுது. வேற மூட்டு வலிகள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல? தொந்தரவுகள்? ஆ மூட்டு வலி மேடம், முழங்கால் வலி இருக்கு மேடம். ஓகே, முழங்கால் வலி. ஆக்சுவலாம்மா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ் ஆயிடுச்சு, இப்ப 58 வயது ஆகுதுன்னா உங்களுக்கு 48 வயதுல மெனோபாஸ் ஆயிருக்கு, அப்படிதானே? ஓகேவா, மெனோபாஸ் ஆகி இந்த ஹார்மோன்கள்லாம் இப்படி குறைஞ்சு, வேற சுகர் பிபி தைராய்டு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? பிரஷர் மட்டும் இருக்கு மேடம், சுகர் கிடையாது. ஓகே, தலைக்கு டை அடிக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது மேடம். டை யூஸ் பண்றது இல்ல? இல்ல அது யூஸ் பண்ண மாட்டேன் மேடம். வேற என்ன யூஸ் பண்றீங்க? வெறும் தேங்காய் எண்ணெய் தான் மேடம். வெரி குட், வெரி குட். சரியா, இப்போ வந்து அந்த ஹார்மோன் எல்லாம் அந்த எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் இதெல்லாம் குறைஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் வந்து சில சேஞ்சஸ் இருக்கும். எலும்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாகும், சருமங்கள்லையும் சில சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி அந்த ஹார்மோனல் டெப்ரிவேஷனில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, மங்கு போன்று இந்த முகத்தில் வந்து ஏற்படும். பட் அது ஒரு பெரிய பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. முடி கொட்டுதலும் அது மாதிரி தான், இந்த ஹார்மோனலும் குறையிறது. இன்னொன்று, தேவையான ஊட்டச்சத்தமான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அதாவது உணவுகள்னால் அதுக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறல, நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் உள்ள உணவுகள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வெறும் தேன் இருக்குது பார்த்தீங்களா, தேன் மஞ்சள் இது இரண்டையும் கலந்து அந்த மங்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகலாம். ஏன்னா இப்பொழுதுக்கு உங்களுக்கு ஹார்மோன் இதாக ஆயிடுச்சு, ஸோ அதனால் ஒன்றும் உள்ளுக்க மெடிசன்ஸ்லாம் எடுக்க வேண்டாம். இதை மட்டும் போட ஃபேட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி அந்த ஸ்கின் ரீப்ளேஸ் பண்ணுறப்ப அது அந்த மாதிரியே போயிடும். வேறு ஒன்றும் இதற்கு தேவையில்லை. முடி கொட்டுது அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீரியாடிக்கல் சேஞ்சஸ். யூஸ்வலாக நமக்கு ஒரு சைக்கிள் வந்து இருக்குது அந்த முடி வளர்ந்து கொட்டுறது. அது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ முடி கொட்டும், அதற்கப்புறம் கொஞ்சம் ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கைக்கீரை நல்லா எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை விட முருங்கைக்கீரை சூப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல் சேர்த்துக்கோங்க, எல் ரொம்ப நல்ல விஷயம். கருப்பு எல் வந்து நீங்கள் துவையலாவோ இந்த மாதிரி விஷயமாக வந்து எடுத்துக்கோங்க. கேழ்வரகு பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேழ்வரகு பால் எடுத்துக்கோங்க. கொட்டை பன்னீர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பன்னீர் திராட்சை ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஏனாலே போதும், கண்டிப்பாக அந்த முடி கொட்டுவது வெகுவாக குறையும். பாதாம் வந்து ஒரு 5 பாதாம் இரவு வந்து ஊற வச்சு காலையில் அந்த ஸ்கின்னை பீல் அவுட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம முடியில் வந்து முடிக்கு வந்து 3 ஃபேஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய ஃபேஸ் இருக்குது, அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக க்ரோத் இருக்க ஃபேஸ் இருக்குது, விழுகக்கூடிய ஃபேஸ் டாலஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு சத்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி டாலஜன் சொல்லுவாங்க. விழுகக்கூடிய முடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்போடு வந்து விழுகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முடிகள்லாம் விழுக தான் செய்யும். அந்த விழுகக்கூடிய முடிகளை நம்ம ஒட்ட வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. ஆனால் அடுத்து வளரக்கூடிய முடிகள் ஆரோக்கியமாக வளரும். வயதானாலும் முடிகள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வளரும். சிலருக்கு நரை மட்டும்தான் ஏற்படும், வயதானால் முடி கொட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்லா தலைக்கு தேங்காய் எண்ணெயை லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டு சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயை நல்லா வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுடுங்க. ஸோ குளிச்சுட்டு அடுத்த நாள் வெறும் அந்த முதல் நாள் சாதம் வடித்த கஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் போட்டு கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அடுத்த நாள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வைங்க. இப்படியே அல்டர்னேட் டேஸ் பண்ணிங்க அப்படின்னா, உஷ்ணத்தால் முடி கொட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சரியாயிடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதற்கிடையில் டயபெட்டிக் இருந்தாலும் முடி கொட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, தைராய்டு இருந்தாலும் முடி கொட்டுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை நீங்கள் உங்கள் மருத்துவர்களிடம் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சைனஸாக இருந்து பல விதமான கேள்விகள் வந்துட்டு டாக்டர்கிட்டருந்து கெடுத்தறிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு அவங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது தாண்டி முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அவங்க நினைக்கக்கூடியது, தலைக்கு குளிக்க மாட்டோம், ஏன்னா தலை குளித்தா ரொம்ப அதிகமாக எனக்கு ஸ்னீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அதே போல் குளிர்ச்சியான காய்கறிகள், குளிர்ச்சியான பழங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர்க்கணுமா தவிர்க்கக்கூடாதா, ஒரு தெளிவான விளக்கம் கூட? கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது. அது மாதிரி நம்முடைய ஃபஸ்ட்டு இந்த தலைக்கு குளிக்கிறத சொல்கிறோம். ஆக்சுவலாக குளித்தல் அப்படின்னாலே உடலை குளிர்வித்தல் தான். ஆக்சுவலாக நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டாங்க, தலைக்கு குளிக்கிறோம் குளிக்கிறோம் ஆனால் தலைக்கு குளிக்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை. குளிக்கிறது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உடல் ஃபுல்லாக தலையிலேருந்து தண்ணி ஊற்றுறது பேர் தான் குளிக்கிறதுன்னு அர்த்தம். அதுவும் நம்முடைய நாடு சீதோஷ்ணம் இந்த மாதிரி நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளிக்கணும். பனி நாட்டில் இருக்கக்கூடிய முறையை வந்து நம்ம இங்கே அடாப்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. அவர்களே நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா ஆயில் பாத் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். யோசிச்சு பாருங்கள், எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. ஸோ எண்ணெய் வைக்காதப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வறட்சி வந்து ஏற்படும்.
நம்ம உடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீபம் செக்ரீஷன் ஏற்படும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் தலை குளிச்சிருப்பாங்க, அதுக்கடுத்து குளிக்கலைன்னா கூட அவங்களுக்கு சீபம் செக்ரீஷன் இருக்கும். அந்த ஸ்கால்ப் ஒரு எண்ணெய் பசையாக இருக்கும், முடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த ஒரு ஷைனிங்னஸ் இருக்கும். அது ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த நிலைமையில் இல்லை, அந்த உணவு முறைகளையும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அப்போ அதிக வறட்சி, இன்றைக்கி பல நோய்கள், இப்போ வந்து நம்ம சைனசைட்டிஸ் எடுத்துக்கிறோம், தைராய்டு எடுத்துக்கிறோம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்கள், இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலோட உஷ்ணம் தான். அதனால் கண்டிப்பாக எண்ணெய் வைக்கணும். 3 நாட்களுக்கு ஒரு முறையாவது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி தலை குளிக்கலாம், தப்பில்லை. உங்கள் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா டெய்லி தலை குளிக்கலாம். அப்படின்னா 3 நாட்களுக்கு ஒரு தடவையாவது தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளித்தாதான் அது சரியாகும். தலைக்கு குளிச்சு நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, தலை குளிச்சுட்டு அப்படியே நம்ம கிளிப் போட்டுக்கிறது, என்ன சரியாக போகாமல் இது பண்ணுறப்ப அந்த அழுக்குகள் வந்து அங்கே சேரும். ஸோ அந்த அழுக்குகள் சேர்றப்ப அதுவே நமக்கு ஒரு தலைபாரம் ஏற்பட்டு அந்த இன்ஃபெக்ஷன் எங்கே போய் இறங்கும்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்பீனாய்டு, எத்மாய்டு இந்த மாதிரி இடத்துலலாம் போய் இறங்குறப்ப நமக்கு சைனசைட்டிஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் அந்த தவறுகளை செய்யக்கூடாது. ஸோ என்னென்னா கழிவுகள் வெளியே போக கழிவுகளை வந்து எடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எண்ணெய் குளியுது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் அப்படிங்கிறது சைனசைட்டிஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அதை முறையாக பண்ணணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம உடலில் இருக்க கழிவுகள்ங்கிறது உஷ்ணமாக வந்து வெளியேறும். ஸோ அந்த உஷ்ணமாக வெளியேறப்ப கண் வந்து சிலருக்கு வந்து பொங்க ஆரம்பிக்கும். உடனே அதை பார்த்துட்டு கண் சூடாயிடுச்சுன்னு விழுந்துவிடக்கூடாது. ஒரு 2 சிட்டிங்ஸ் பண்ணோம்னா சரியாயிடும். பகல் உறக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா பகல் உறக்கம் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்கள் வழியாக வெப்பமானது வெளியேறாது, உடம்பில் தங்கி ஃபீவர் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தவறுகளாக நம்ம செஞ்சது. இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாட்டினர் அதை பார்த்து அதை தவறாக சொல்லி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி நீர்க்காய்கள் எல்லாமே கண்டிப்பாக சாப்பிடணும். இயற்கையாக விளையக்கூடிய இதெல்லாம் சரியாக எடுத்துக்கணும். ஆனால் பக்குவமாக எடுத்துக்கணும். எப்போன்னா நம்ம சைனசைட்டி சரியாகிற வரைக்கும் ஆனால் எடுக்கணும், தவிர்க்கவே கூடாது. அதற்கப்புறம் எல்லா காய்களையும் வந்து தொடர்ந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? சார் என் பேர் கோபி. எங்க இருந்து கால் பண்றீங்க? திருவேற்காடு. ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். உங்க வயசு என்ன? 43. ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன சார் கேட்கலாம்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். டிரைவிங்ல கை கால் எல்லாம் மறந்து போச்சு மேடம். ஓகே, எப்ப? 1 வருஷம் ஆகுது மேடம். ஓகே, அதாவது நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கப்பயே திடீர்னு கை கால் மறந்து போச்சா? கை கால்கள் செயல்படலையா? ஆமா, கை கால் அத செயல்படல, அப்படியே அத மறந்து போன மாதிரி உணர்ச்சியே இல்ல மாதிரி. அந்த ஒரே நாள்ல அப்படி ஆயிடுச்சா? ஆமா மேடம். ஓகே, எப்ப? 1.5 வருடத்துக்கு முன்னாடி? கழுத்து வலியோ கை வலியோ மதமதப்போ எதுமே இருந்தது கிடையாது? உடனே நீங்க ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணப்ப ஸ்கேன் பார்த்தாங்களா? போனோம் மேடம், ஏசிஎஸ்சிக்கு போனோம், பக்கத்துல, வீட்டு பக்கத்துல. ஓகே, போயிட்டு அவங்க ஒரு வாரம் வச்சு இருந்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க மேடம். இல்ல ஸ்கேன் பார்த்தாங்களா? ஸ்கேன் எல்லாம் எடுக்கல மேடம் அவங்க. சரி, இப்போ எப்படி இருக்கீங்க நீங்க? இப்போ வந்து பிசியோதெரபி தான் மேடம், ஒரு 3 மாசமா பிசியோதெரபி போயிட்டு இருக்கேன். 3 மாசமா பிசியோதெரபி போயிட்டு இருக்கேன் மேடம். பிசியோதெரபி. சகோதரி, உங்களுக்கு இப்ப இந்த கை கால்கள்ல செயல்படுத்துவதுல ஏதாவது சிரமம் இருக்கா? இல்ல நார்மலா இருக்கா? இல்ல வலிகள் மட்டும் இருக்கா? ஒரு கால் மட்டும், இப்ப ஒரு கால் ஒரு கை மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நடக்கறீங்களா? லேசா நடக்கற மேடம், இந்த பிசியோதெரபி போய் தான் நடக்கற, அதுக்கு முன்னாடி எல்லாம் நடக்கவே முடியாது மேடம். சரி, ஓகே. வேற பிபி உங்களுக்கு இருக்கா? பிபி சுகர் எதுமே இல்ல மேடம். ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. இப்ப நீங்க டிரைவிங் பண்றதுனால ரொம்ப வந்து நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து டிரைவிங் பண்றது, அது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் முதுகு தண்டு இடத்துல வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அது, ஆனால் அது திடீர்னு ஒரு நாளே வந்து அந்த மாதிரி வராது. திடீர்னு ஓட்டிட்டு இருக்கப்பயே உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வெகும் குறைவு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரலைசிஸ் கண்டிஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா ஓட்டிட்டு இருக்கப்பயே டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கைகளும் கால்களும் செயல்பட முடியாத நிலைகள் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா மூளையில் ஓடக்கூடிய ரத்தங்களில் ஏதாவது கிளாட் ஆயிருந்துச்சு, மூளைக்கு ஓடக்கூடிய பகுதிகளில் ரத்த ஓட்டம் இல்லைனா தான் அந்த மாதிரி டக்குன்னு எப்பயுமே இல்லாமல் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்டேஜில் வரும். உங்களுக்கு அதற்கு முன்னாடி மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் இந்த மாதிரி இருந்ததா? அதை வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடும் மேடம், அதுதான் மேடம்.
ஓகே. ஆனா உங்களுக்கு ஸ்கேனே எடுத்து பார்க்கல? இல்ல மேடம், எடுத்து பார்க்கல மேடம். ஓகே. அதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல திருவள்ளூர்ல எடுத்த மேடம். ஓகே. அது எடுத்து பார்த்ததுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆவணம்னாங்க. அந்த கைத்து தண்டுல. ஓகே. அப்ப முதுகு தண்டு படத்துல ஸ்கேன் எடுத்துக்கிங்க? ஆமா, ஃபுல் ஸ்கேன் எடுத்துக்கேன் மேடம். ஓகே. அந்த ஸ்கேன் எடுத்ததுல நசுங்க மட்டும் படுதா இல்ல வேற ஏதாவது கிழிஞ்சிருக்கா என்ன சொன்னாங்க? அது நசுங்கிட்டு இருக்கு மேடம். கைத்து தண்டுலயும் முதுகு தண்டுலயும் ரெண்டு இடத்துல நசுங்க இருக்கு. ஓகே, நசுங்க இருக்கு. சரி, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப நசுங்கி மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த பிசியோதெரபி உள்ள சில மருந்துகள் வர்ம சிகிச்சையே வந்து சில சிறந்த பலன் அளிக்கும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிடையாது, முதுகு தண்டுவட பிரச்சனைகள் மட்டும்தான். ஸோ வரும் வியாழக்கிழமை வந்து நமது திருவள்ளூர்ல வந்து ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்கு. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க, நேர்ல வந்து பாருங்க எதனால் உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு விளக்கம் கொடுத்து, ஸோ அதற்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்றேன். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் உங்களை நேரடியாக வந்து மீட் பண்ணோன்னா எங்கே வந்து பார்க்கலாம், உங்களோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. செவ்வாய் வியாழன் தவிர மற்ற அனைத்து நாள்களும் அங்கே பார்க்கலாம். ஸோ இதை தவிர்த்து நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் வந்து திருவள்ளூரில் வந்து இருக்கு. ஸோ திருவள்ளூரில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை முதல் மாலை வரை வந்து திருவள்ளூரில் வந்து பார்க்கலாம். ஸோ அருகாமையில் இருக்கக்கூடியவங்க அரக்கோணம், காஞ்சிபுரம் அந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கவங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து வந்து கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, ஸோ இந்த நான்கு இடங்களிலும் வந்து நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. அங்கே மாதம் இரண்டு முறை விசிட் வருவேன். ஸோ அது மருத்துவமனைக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவர்கள் அதை சொல்லுவாங்க. ஓகே மேம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் நிவேதா ஸ்ரீ. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? குடுவாஞ்சேரி மேம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? என்னோட அம்மாக்கான கேள்வி மேம். ஓகே மேம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்க அம்மாவோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேம். மேம் என்னோட அம்மாவோட வயசு வந்து நான் 47 ஆகுது. சரிமா. அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அது வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் இன்னொரு ஓகே 21 into 30 mm ஓகே 65 into 64 mm இருக்கு மேம். 65 into ஓகே. இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு, மொத்தம் 4 ஃபைப்ராய்டு இருக்கு. அது தெரியல மேம். சரி, கர்ப்பப்பையோட அளவு எவ்வளவுமா இருக்கு? அது வந்து 12.9 சென்டிமீட்டரா into 9 ஓகே 9.6 into 9.2 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே. அம்மாவுக்கு இப்ப எப்ப மாதவிடாயின் போது குருதி ஒழுக்கு அதாவது ப்ளீடிங் ஜாஸ்தியா போகுதா இல்ல வலிகள் அதிகமா இருக்கா, என்ன தொந்தரவுகள் இருக்கு? ரொம்ப ப்ளீடிங் மட்டும் போகுது மேம். ஓகே. அவங்களுக்கு வலி எதுவுமே கிடையாது. ப்ளீடிங் ஜாஸ்தியா போகுது. இப்ப ஹீமோகுளோபின் அம்மாவுக்கு எவ்வளவுமா இருக்கு? லாஸ்ட் டைம் அவங்களுக்கு 10 இருந்துச்சு மேம். ஓகே. லாஸ்ட் டைம்னா பீரியட்ஸ் வருவதற்கு முன்னாடி 10 இருந்ததா? போன வருஷம் வந்து மே மந்த்ல கேன்சர் சர்ஜரி பண்ணும்போதுதான் தெரிஞ்சது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு திருப்பி ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தது. இல்லம்மா, இப்போ ஒரு வருட காலமா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க? நமது பாரம்பரிய மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களா? டேப்லெட் மட்டும்தான். ஹார்மோனல் பேஸ்ட் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா மேம். இந்த ஹார்மோனல் பேஸ்ட் டேப்லெட்ஸ் வந்து எதற்காக கொடுத்திருக்காங்க? ப்ளீடிங் அதிகமா போகாம இருக்கிறதுக்காக கொடுத்தேன்னு சொன்னாங்களா, இல்ல கட்டிகள் வந்து குறைவதற்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்களா? அதிகமா தான் போகுது.
இல்ல இல்ல ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு. ஓகே. ஒரு வருடமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஒரு வருடமா அப்ப ரெகுலரா கண்டினியூஸா எடுக்கல, அப்பப்ப பிரேக் ஆகி எடுக்கறீங்களா ஆன் அண்ட் ஆஃப்? ஆமா மேம், அவங்க சொன்னாங்க ப்ளீடிங் அதிகமா இருக்கும்போது மட்டும் அந்த ப்ளீடிங் டேப்லெட் மட்டும் எடுத்துக்கணும். ஓகே மா. அப்புறம் செமான ஒரு டேப்லெட் மட்டும் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டில் சப்சீரஸ் ஃபைப்ராய்ட், சப்யூக்கஸ் ஃபைப்ராய்ட் இது சுருங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடம் அவங்க ரொம்ப வந்து ஹார்மோனலுக்கு வந்து உட்படுத்தப்படுத்திருக்காங்க. அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் இயற்கையாக வந்து ஹார்மோனல் செக்ரீஷன் பண்ணுறது ரொம்ப கடினத்துவமான ஒரு விஷயமாயிரும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா 12.1 சென்டிமீட்டர் இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. ஸோ அனிமிக்காக இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், இனிமேல் நம்ம வந்து ஒரு நார்மல் ட்ரீட்மெண்ட்டில் மூலிகை சார்ந்து போகிறப்ப அந்த எடுத்துக்கொண்ட அந்த ஹார்மோனில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரைவ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து காலங்கள் ஏற்படும். ஸோ அந்த நேரத்தில் ப்ளீடிங்கும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ அப்போ அது ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக ஆகிடும்ப்பா. அதனால் அளவுகள் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ப்ளீடிங்கும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறப்ப உங்கள் மருத்துவர் சொல்லும் வழி தான் சரியான ஒரு விஷயம். பட் ஆனால் என்ன இருந்தாலும் கர்ப்பப்பைங்கிறது உடலுக்கு தேவையான ஒரு விஷயம், அது எடுத்த பிறகு சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த நேரத்தில் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வேறு அவங்கள காப்பாற்றுறதுக்கு எடுப்பதில் தப்பு கிடையாது. அதன் பின்னாவது உணவு முறைகளை கொஞ்சம் சீராக பார்த்துக்கணும். நன்றிப்பா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கு வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிட்டிக்காட்டலிங் பை ஆஃப் யூ ஆல்.